வணக்கம். ரீசெண்டாக சோனி தரப்புல இருந்து எடுத்த எடுப்பிலேயே சோனி 10.4 எஸ்டி மற்றும் ஹச்டி தொழில்நுட்பத்தில் வந்து ஒளிபரப்பு பண்ணாங்க. அதாவது தமிழ் மற்றும் தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே ஸ்டார்ஸ்போர்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு சேனல் இருக்குது, ஸ்டார்ஸ்போர்ட்ஸ் தமிழ். இந்த ஸ்டார்ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து இப்போது ஹச்டியில் கொண்டு வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சேனல்ஸ்லாம் இப்போ புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார் வேர்ல்டு அப்படிங்கிற சேனல் ஏற்கனவே ஸ்டார் கிட்ட இருக்குது. இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் ஹச்டி அப்படிங்கிற சேனலில் நேம் மாற்றி ஹச்டியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில் ஒளிபரப்பு போகிறாங்க ஸ்டார் நெட்ஒர்க். அதுக்கப்புறம் விஜய் சூப்பர் இவங்களும் ஸ்டார் நெட்ஒர்க்கோட தான். இந்த சேனல் புதுசாகவே ஹச்டியில் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க, விஜய் சூப்பர் ஹச்டி. ஆனால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் அப்படி கிடையாது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வேர்ல்டு அப்படிங்கிற சேனல்லாம் ஜஸ்ட் நேம் மாற்றி ஹச்டியில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில். அடுத்ததாக ஜீ குழுமத்திலேருந்து ஒளிபரப்பாகிற ஜீ திரை, இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஹச்டியில் கொண்டு வரப்போகிறாங்க. 24 hours மூவி சேனல் ஃப்ரம் ஜீ நெட்ஒர்க், தமிழ் மூவி சேனல். இந்த சேனல் எஸ்டி சேனல்லே சன் நெட்ஒர்க் ப்ராட்காஸ்டிங் தளத்தில் மட்டும் இன்னும் அவைலபிளாக கொண்டு வரல. உதாரணத்துக்கு மற்ற அரசு கேபிள், டிசிசிஎல், விகே டிஜிட்டல், அப்புறம் டாடா ஸ்கை, ஏர்டெல், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஜீ திரை எஸ்டி அப்படிங்கிற சேனல். ஆனால் எஸ்சிவி மற்றும் சன்டாட் இந்த சன் நிறுவனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கேபிள் டிவி மற்றும் டிடிஎச் நிறுவனத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் கூட அவைலபிள் இல்லை இந்த ஜீ திரை எஸ்டி அப்படிங்கிற சேனல். இப்படி இந்த எஸ்டி சேனலே அவைலபிளாக இல்லாத சமயத்தில் இதுக்கப்புறம் இந்த ஜீ திரை ஹச்டி சேனலை கொண்டு வர போகிறாங்க. எஸ்டிக்கே இந்த இடத்துல வழி இல்லைங்கும் போது ஹச்டியும் கொண்டு வராங்க. அது எந்தெந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வந்து பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அடுத்தது ஏபிபி நாடு. இந்த ஏபிபி நாடு அப்படிங்கிறது ஒரு நியூஸ் சேனல், அது வடக்குலேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர நியூஸ் சேனல். இவங்கக்கிட்ட வந்து இப்போ சவுத் ரீஜன்லேயும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நியூஸ் சேனலில் இப்போ ஏகப்பட்ட போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் இவங்களும் தமிழ்நாட்டில் தனக்கு தேவையான கவரேஜை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெப்சைட் மற்றும் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த தளங்களில் மட்டும் ஆக்டிவாக இருக்காங்க. எம்ஐபி கிட்ட லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு லைசன்ஸும் கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஏபிபி நாடு அப்படிங்கிற சேனல்லையும் நம்ம டிடிஎச் மற்றும் கேபிள் டிவி பிளாட்ஃபார்மில் விரைவில் பார்க்கலாம். அடுத்தது தமிழ்நாட்டில் எப்படி விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அதே போல் ஒரியா லாங்குவேஜில் கிரானோ அப்படிங்கிற சேனல் வந்து ஸ்டார் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலையும் இப்போ ஹச்டியில் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க ஸ்டார் நெட்வொர்க், கிரானோ ஹச்டி அப்படிங்கிற ஒரிசா சேனல். அடுத்தது ஸ்டார் கோல்டு ரொமான்ஸ், இந்த சேனலும் விரைவில் வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐபி கிட்ட லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணதில் வச்சு தெரிஞ்சிருக்காங்க. அடுத்தது நியூஸ் சேனல்லே இந்த எதுகை மூனையெல்லாம் போட்டு பேசுறது, அது ரொம்ப சில குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் அழுத்தி சொல்றது அப்படி சொல்லி பயங்கரமே ஃபேமஸான பாலிமர் நியூஸ் வந்து இப்போ ஹிந்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எம்ஐபி கிட்ட லைசன்ஸும் வாங்கியிருக்காங்க. பாலிமர் நியூஸ் சாமச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து புது நியூஸ் சேனல் தொடங்கியிருக்காங்க. இங்கே வந்து பேசுகிற ஸ்லாங்கில் வச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஹிந்தியில் ஏகப்பட்ட நியூஸ் சேனல் இருக்குது, ஆல்ரெடி அங்கே பயங்கரமாக கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அங்கே இவங்க எந்த அளவுக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்இடி டிவியோட மோகம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஹச்டியில் வீடியோ பார்க்கணும், ஹச்டி ஆடியோ, டால்பி ஆடியோவில் நான் வந்து சேனல்ஸை கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பல பேருக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் லவ்வருக்கு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் ஹச்டி வீடியோ கிளாரிட்டியில் ஆடியோ வந்து தமிழ் ஃபீட் ஆடியோ வந்து ஹச்டியில் கேட்கும்போது அதுவும் டால்பி ஆடியோ கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி கேட்குற சூழ்நிலை வந்து வெகு விரைவில் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் வந்து ஹச்டியில் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து தமிழ் லவ்வர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னே கூட சொல்லலாம். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டெக் சேனலுடன்.